ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம பாத்ரூம் கிளீன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இல்ல ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கிளீன் பண்றது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாட்டர் கான், நம்ம கான் யூஸ் பண்ற கான் கிளீன் பண்றது தனியாக வீடியோ பார்க்க போறோம். அண்ட் வந்து டாய்லெட் கிளீன் பண்ற மாதிரி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்ரூம் உடைய வால் செவர் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் சில பேர் வீட்டில் இருக்கும், அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து பேஸ்மெண்ட்டை கிளீன் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லிக்விட் வச்சிருக்கேன், சோப் ஆயில் லிக்விடு. ஸோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்றேன். பாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கிளாம் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணா ஸ்ப்ரே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ப்ரெஷர்ஸ் வச்சு, நான் ப்ரெஷ் வச்சு நான் தொடங்குறேன். ஜஸ்ட் நான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நீங்கள் என்ன பண்ணுனா இந்த ப்ரஷ் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு மேலே கீழே மேலே கீழே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரத்தில் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சென்டரில் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. அதே மாதிரி வந்து இப்படி நம்ம தேய்க்கலாம், லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் வச்சு தேய்ச்சிட்டு அப்புறே நீங்கள் கீழே வரணும். மேக்ஸிமம் வந்து மேலே தேய்க்கிறது கொஞ்சம் ஈஸி, கீழே தேய்க்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அதிகமாக வந்து அழுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து இதே ஃபார்மட்ல நீங்க கீழே தேய்ச்சிட்டே வரலாம். இதே ஃபார்மெட் நீங்க கீழே தேய்ச்சிட்டு வரேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மெட்டு. இப்போ நான் வந்து கீழே தரையை தேய்க்கிறேன். தரையை தேய்க்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் செவ்வொரு ஓரத்தை நீங்கள் ஒரு தேய்த்தி சொல்லணும். ஃபுல்லாக ஃபுல்லாக நீங்கள் செவ்வொரோட அந்த ஓரம் அந்த பெண்டில் இப்போ வச்சுட்டு ஒரு மேலே ஃப்ரெண்ட்டு பேக்கு ஃப்ரெண்ட்டு பேக்கு. ஸோ இதே ஃபார்மெட் நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே தரைக்கு வாங்க. தரையில் ஃபஸ்ட்டு தேய்க்கிறது, நான் ஃபஸ்ட்டு நான் கீழே இந்த டைம் நான் தேய்க்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேய்ச்ச டைம் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் டஸ்ட்டு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பண்ணாலே தெரியும் இந்த அழுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தரையை வந்து ஃப்ளோரை வந்து தேய்க்கிறேன். ஸோ ஃப்ளோரை தேய்க்கிறதுக்கு முன்னாடி டைல்ஸ்க்கும் அந்த தரைக்கும் வந்து இந்த சென்ட்ரு இந்த கீழே அந்த பென் லாஸ்ட்டு எண்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தேய்ச்சிடணும். தேய்ச்சிடணும் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்டு பேக்கு ஃப்ரெண்ட்டு பேக்கு தேய்ச்சிட்டு ஸோ அந்த தரையை நீங்கள் அப்படியே தேய்க்கணும். எப்படி நம்ம வால் செவுத்து தேய்ச்சிமோ அதே பார்க்கணும். நீங்கள் இதை லைட்டாக முட்டி போட்டு உட்காந்துக்கலாம், உட்காந்து நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த இது அந்த தண்ணியெல்லாம் போய் விடுவோம்ல அந்த பைப்பு அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி வச்சுட்டு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து தரையை தேய்க்க வேண்டாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதே ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபுல் பாத்ரூமே வந்து நீங்கள் தேய்க்க வேண்டியதுதான். ஸோ நாளைக்கு வந்து நம்ம எப்படி வாட்டர் கார்டை க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.